ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நீர் தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பச்சரிசியும் தேங்காவும் இருந்தால் போதும் நான் ஒரு சின்ன டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பச்சரிசியை நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு அடுத்ததாக தேங்காய் ஒரு கப் தேங்காய் துருவல் நம்ம சேர்க்க போகிறோம் தேங்காய் துருவல் செய்கிறதுக்கு பின்னாடி உள்ள அந்த ப்ரௌன் கலர் தோலை சீவி தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு அல்லது மூணு சுற்று விட்டிங்கன்னா தேங்காய் பூ ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பூ சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசியும் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போவுமே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டுக்கோங்க இந்த மாதிரி அரிசி ஒன்று ரெண்டாக உடஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா நிற நிறையா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைக்கணும் இன்னும் ஒரு சுற்று சுற்றிட்டு நல்லா நைஸ் ஆகிடுச்சு இப்போ இதோட பவுலில் மாற்றிக்கலாம் நீர் தோசை செய்கிறதுக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது இப்போது நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி இந்த மாவில் உள்ள தண்ணியை கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க நான் இரும்புக்கல் வச்சுருக்கேன் இது நல்லா சூடாகணும் கல் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க நீங்கள் ஊற்றும் போதே கல் நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மாவு நல்லா ஓட்டை ஓட்டையாக சூப்பராக வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை பாருங்கள் இப்போ இந்த தோசையோட ஓரங்கள்லாம் தானாகவே நல்லா எலும்பி வர ஆரம்பிச்சிரும் நடுவில் உள்ள மாவு கொஞ்சம் வேகிறதுக்காக அதை ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் சுற்றி வெந்துருச்சு ஆனால் நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகணும் அதனால் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நீர் தோசை நல்லா வெந்துருச்சு இதை நீங்கள் பிரட்டி போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே மடித்து எடுத்துடலாம் இது நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்கும் இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் அரைச்ச உடனே அப்படியே தோசைக்கல்ல சூடு பண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு நான் நான் ஊற்றி காமிக்க போகிறேன் கல் நல்லா சூடாகவும் தான் நீங்கள் இந்த தோசை ஊற்றணும் இப்போது மாவு ஊற்றியாச்சு இதையும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க இந்த கானரெலாம் சூப்பராக வெந்து நல்லா வர ஆரம்பிச்சிரும் இதை அப்படியே மடித்து விட்டுறலாம் நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே ஒரே தோசையாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வித்தியாசமாக செஞ்சு பாருங்க நான் இன்னைக்கு இந்த தோசைக்கு சைடிஷாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் புதினா சட்னியோ இல்லை மிளகாய் சட்னியோ எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ